हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल क्रिस्टी द जीनी இன்னைக்கு என்னோட வீடியோவில் நீங்கள் நாலு ரெசிபீஸ் பார்க்க போகிறீங்க. இந்த நாலு ரெசிபீஸையும் எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணி அட் அ டைமில் நம்ம ஒன்றா பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன ரெசிபீஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தந்தூரி சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. எப்போவுமே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது வந்து ஈஸிங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நெசசிட்டி மல்டி டாஸ்கிங்க்கு. அதனால் வந்து நீங்கள் சிக்கனை வந்து நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பெரிய பெரிய பீசஸ்லாம் வந்து ஸ்லிப் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் மசாலாலாம் நல்லா இறங்கும். நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் நிறையா கட்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு சிக்கனும் நல்லா டேஸ்டியாக ஜூஸியாகவும் இருக்கும். இது வந்து நான் போன் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போன் சிக்கன் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் போன் சிக்கனே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து தந்தூரி ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 500 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ப்ரான்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த வெயின்ஸ் இருக்கே, அதாவது அதோடய குடலெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த குடல் வந்து நல்லதில்லை உடம்புக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து அந்த குடலையும் எடுத்துருங்க. சிக்கனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 கப் கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து கரம் மசாலா கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஈவனாக வந்து எல்லா சிக்கன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் வந்து அந்த நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களா அதில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் மசாலாவை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து இன்னும் சிக்கனுக்குள்ளே வந்து அது நல்லா இறங்கிடும். இது ஆக்சுவலாக வந்து நான் நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்காக நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ மேரினேட் பண்ணிடலாம். இந்த ப்ரான்ஸில் வந்து அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் போடுங்க. எந்த நான்வெஜ் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற ஜெர்ம்ஸை வந்து கில் பண்ணிவிடும். அதனால தான் வந்து நம்ம டர்மரிக் பவுடர்னால எதையும் வாஷ் பண்ணுறோம். அதனால் நான்வெஜ்ஜை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் கர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சேம் ஆஸ் த தந்தூரி சிக்கன் தான், ஏன்னா இது தந்தூரி ப்ரான்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இதையும் வந்து நான் நைட்டே மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதையும் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா ஹேண்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நைட்டு ஃபுல்லாக மேரினேட் ஆகணும். இதாக வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறது வந்து டிராகன் சிக்கனுக்கான ரெசிபிக்கு. இப்போ டிராகன் சிக்கனுக்கு வந்து நீங்கள் செய்யணுன்னா கண்டிப்பாக வந்து போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் வந்து போன்லெஸ் சிக்கன் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 கேஜி போன்லெஸ் சிக்கன் வாங்கினேன். அந்த போன்லெஸ் சிக்கன் வந்து பெருசு பெருசாக இருந்ததுனால நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்காக சிஸ்ஸர் யூஸ் பண்ணேன். நீங்கள் கூட சிஸ்ஸர்ஸில் வந்து சிக்கனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைஃபை விட வந்து சிஸ்ஸர்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது டிராகன் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா மைதா. இந்த மூணுத்தையும் வந்து நைட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மார்னிங் வந்து நம்ம அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நைட்டே வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து இறுகிடும். அப்புறம் வந்து அது தனித்தனியாக எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மூணை மட்டும் போட்டு மேரினேட் பண்ணுறேன். இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆஸ் யூஷுவல் சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். வந்து 2 கேஜி போன்லெஸ் சிக்கன்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா வந்து 1 கப் அதாவது 1 கப் ஆஃப் மைதா வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சாச்சு. நம்ம மூணு ஐட்டம்ஸை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்.
தந்தூரி சிக்கன், தந்தூரி ப்ரான்ஸ், அதுக்கப்புறமா வந்து ட்ராகன் சிக்கனுக்கான மேரினேஷனையும் இது எல்லாத்தையும் நல்லா வந்து பாக்ஸில் போட்டு கவர் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் நார்மல் செக்ஷன்லேயே வச்சாலும் அது வந்து நல்லா ஈஸியாக மேரினேட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெட்டு போய்டுன்ற பயமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து நார்மல் ஃப்ரிட்ஜ் வைக்கிற இதுலேயே வந்து நீங்கள் வச்சுருங்க. அது நைட்டு ஃபுல்லாக நல்லா மேரினேட் ஆகணும். மேரினேட் ஆகிட்டு காலையில் எடுத்து நீங்கள் செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹையா, த டைம் ஹேஸ் கம் ஃபார் த ரியல் ரெசிபி ப்ரிப்ரேஷன் ஒர்க். நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஐட்டம்ஸையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த மல்டி டாஸ்கிங், நேற்று நைட்டை எப்படி மேரினேட் பண்ணோன்றது மல்டி டாஸ்கிங்கில் பார்த்தீங்க, இப்போ குக்கிங்கில் எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஒரு ஆக்சுவலாக வந்து என்கிட்ட 3 பர்னர் ஸ்டவ் இருக்குது. ஒரு பர்னரில் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்க்காக வாட்டரை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் விட்டுட்டு சால்ட் போட்டுட்டு அதில் வந்து நான் பாஸ்மதி ரைஸை போட்டுட்டேன். இன்னொரு பர்னரில் வந்து நான் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ட்ராகன் சிக்கனுக்கு மட்டும் நம்ம இன்னும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணல, அதனால் அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு நம்ம இப்போ வந்து 3 பேன்ஸை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம் ட்ராகன் சிக்கனுக்காக, சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. ஒரு கிரில் வச்சுருக்கோம், ஏன்னா தந்தூரி சிக்கனும் ப்ரான்ஸ் தந்தூரியும் பண்ணுறதுக்காக. இன்னொரு இது வந்து ட்ராகன் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக இன்னொன்றும் வச்சுருக்கோம். நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிக் சைஸ் ஆனியன் இருந்தால் போதும். பெரிய சைஸு, அப்படி இல்லாட்டினா 2 மீடியம் சைஸு ஆனியன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேனெல்லாம் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஆயிலெல்லாம் கூட நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ராகன் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற பேனில் நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டுருக்க போகிறோம். நம்மளுக்கு வேணும்னா கார்லிக்ஸ் கூட சின்ன சின்ன பீசஸ் நம்ம கட் பண்ணி அதில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ராகன் சிக்கன் பண்ணுறதுக்காக, பொரிக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரை பண்ணுறதுக்காக, அந்த பீசஸை எடுத்து நம்ம வந்து ஆயிலில் அப்படியே வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தந்தூரி சிக்கன் கூட வந்து நம்ம சைட் பை சைடு எடுத்து அந்த கிரில் பேனில் வச்சு அதையும் வந்து ஆயில் விட்டு கேர்ஃபுல்லாக நம்ம வந்து தந்தூரியாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் வந்து நல்ல மசாலாவில் வந்து மேரினேட் ஆகி சூப்பராக இருக்குது. கலரே வந்து சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு. அது மேலே அது கூட வந்து நம்ம அப்படியே சைட் பை சைடு இந்த ஆனியன் போட்டோம் இல்லையா, அதையும் கூட கொஞ்சம் நம்ம வந்து சொட்டை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்குள்ளேயும் இந்த சைடில் வந்து ட்ராகன் சிக்கன் கூட ஆயிலும் கூட ஹீட் ஆகிருச்சு, அதனால் வந்து நம்ம அதையும் வந்து போட்டு போட்டு எடுக்க போகிறோம். கிரில் பேனில் அந்த தந்தூரி சிக்கன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ரொம்ப ஆயில் விடணுன்றது நெசசிட்டி கிடையாது. இது ஏன்னா வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் உங்களுக்கு தந்தூரி இதில் வர்றதுனால. நம்ம வந்து யூஸ்வலாக அவங்க கோல்லாம் வச்சு பண்ணுவாங்க, நம்ம வந்து பேன்லேயே பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம பண்ணுறோம். அப்புறமா இன்னொரு பேன் வச்சுருக்கேன். இன்னொரு பேன் எதுக்கு வச்சுருக்கேன்னா, அந்த ஒயிட் கலர் பேனு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை அதில் போட்டுட்டு சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அது கொஞ்சம் இந்த வாட்டர்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம அதில் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து அதில் போட போகிறோம். அதில் வந்து நீங்கள் போட்டுட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அதில் வந்து ஒயிட் பெப்பர் வந்து போடுங்க. பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஒயிட் பெப்பர் கொடுக்கும்போது ரொம்ப வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சோண்டு சோயா சாஸ் கூட நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ட்ராகன் சிக்கனுக்கு ஆனியன் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பேன் வந்து ரொம்ப குட்டி பேனாக இருந்ததுனால நான் ஒரு பெரிய ஓக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த ஓக் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆனியன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ட்ராகன் சிக்கன்லாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து போட போகிறோம், கடாயில் வந்து போட போகிறோம். கடாயில் போட்டுட்ட பிறகு அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றுங்க. சோயா சாஸ் ஊற்றின பிறகு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸு. அதை வந்து ஒரு கொஞ்சம் தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ கெச்சப் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கும் ட்ராகன் சிக்கனுக்கும் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வேங்ஸ் கிச்சனில் எப்போ நாங்கள் போனாலும் இதை நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ண உடனே அந்த கெச்சப்பு அப்புறம் அந்த ஸ்வீட் அண்ட் சாட் சாஸ் எல்லாமே வந்து அந்த சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகி வரும். நல்லா கோட் ஆகி ஒரு கிளேசி ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அந்த கிளேஸ்டு ஃபினிஷ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம அது மேலே வந்து ஃப்ரைடு கேஷ்யூநட்ஸ்லாம் வந்து போட்டு அதை டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஃப்ரைட் ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸை வந்து நான் பேக் பண்ணிடுறேன். அந்த கிளாஸ் பவுல் இருந்தது எங்கள் வீட்டில், அந்த கிளாஸ் பவுலில் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். அடுத்து வந்து டிராகன் சிக்கன் கூட ரெடி ஆகிடுச்சு. அந்த டிராகன் சிக்கனை கூட நான் வந்து ஒரு பவுலில் வந்து பேக் பண்ணிக்கிறேன். அந்த பவுலையும் வந்து நான் எடுத்து வச்சுறேன். இங்கே தந்தூரி சிக்கன் சைட் பை சைட் பண்ணதும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. அதையும் வந்து நான் பவுலில் எடுத்து போட்டு பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரான்ஸ், தந்தூரி ப்ரான்ஸ் கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே பேன்லேயே சிக்கனோட பேனில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதே பேன்லேயே வந்து நீங்கள் தந்தூரி ப்ரான்ஸ் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தந்தூரி ப்ரான்ஸ் வந்து அந்த வாட்டர் வந்து நல்லா அது விடும். அது விட்டுட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி அதை வந்து திருப்பி போட்டுகிட்டே இருங்க. எல்லா வாட்டரும் போயிட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்து ஒரு ஃப்ரை மாதிரி வந்த பிறகு அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதையும் நான் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து எதுக்காக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன்றதை நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருங்க. இதோட சீக்கிரட்டை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் ரொம்ப நாள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டேன். சி யூ பபாய் என்ன அதர் வீடியோ. பபாய், ஹோப் யூ லைக் மை வீடியோ. அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். சி யூ பபாய், டேக் கேர்.